வெல்கம் டு காப்பியடெக் தமிழ். தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினது அப்படின்னா, ஒரு பேக்கிங் வீடியோ. அது எந்த மிஷின், அது என்ன மாடல், என்ன பிராண்ட், அது எங்கே வந்து நாங்கள் பேக் பண்ணி எங்கே அனுப்புகிறோம், அதை நாங்கள் எப்படி பேக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டான வீடியோ இது. இந்த வீடியோ ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் நம்மள்கிட்ட மிஷின்ஸ் நிறைய பேர், மேக்ஸிமம் வந்து ஒரு 75% வந்து அதர் டிஸ்ட்ரிக் அதர் ஸ்டேட்லேருந்து நம்ம மிஷின் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னமும் வந்து மிஷின் வந்து சேஃபாக வந்துருமா, இவங்க நல்லா பேக் பண்ணி அமைச்சிருவாங்களா, மிஷின் அங்கே உடஞ்சி அங்கே வந்து ஏதாவது உடஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் யார் அதுக்கு பொறுப்பு, இது மாதிரி நிறைய கேள்வி வந்து உங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 4 வீடியோ 3 வீடியோக்கு முன்னாடி நான் இந்த கியூத்ரா 1800 மூணு ட்ரே மிஷின் வந்து சேல்ஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய கால்ஸ், நிறைய என்கொயரிஸ் மெசேஜஸ்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு. பாரதியார் நகர், பிஎன் பாளையம், கோயம்புத்தூர், அங்கேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்க அப்படின்னா மிஷின் வந்து புக் பண்ணிட்டாங்க, 1000 அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு மிஷின் ரெடி பண்ணிட்டு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம் எங்கள் டீம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க பேலன்ஸ் அமௌண்ட்டும் அவங்க வந்து பே பண்ணிட்டாங்க. பே பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன அப்படின்னா, வேலைக்கிழமை ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அவங்களுக்கு கொரியர் மட்டும் தான் பண்ணணும். ஆனால் என்ன ஒன்றுனா, நாங்கள் வந்து சேலஞ்சர் எக்ஸ்பிரஸில் தான் வந்து கொரியர் பண்ணுவோம். அவங்க வந்து டோர் டெலிவரியே வந்து பண்ணிடுவாங்க. எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அது மெயின் ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து டோர் டெலிவரியே பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் என்ன ஒன்றுனா 1 டே டிலே ஆகும். அவங்க வீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு வெள்ளிக்கிழமையே மிஷின் வேணும் அப்படின்ட்டு வேலைக்கிழமை அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ரதிமினா பார்சல் சர்வீஸில் நம்ம வந்து கொரியர் போட போகிறோம். ஸோ இப்போ ரதிமினான் மட்டும் கிடையாது, ரதிமினா, சேலஞ்சர், எந்த ஒரு கொரியர், கேபிஎன், எதை எடுத்துட்டாலுமே காப்பியர் டெக், இந்த மாதிரி ஜெராக்ஸ் மிஷின் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சேஃபாக ஹேண்டிலாக தான் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நம்மளும் இங்கே வந்து பக்காவாக எல்லாமே பேக் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள், நாங்கள் எப்படி அதை பேக் பண்ணுறோம், எப்படிலாம் எந்தெந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்படி பேக் பண்ணுறோம், பேக் பண்ணதுக்கப்புறம் எப்படி அது வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்கணும் அப்படின்ற 4 மார்க், அது எந்த பேக் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து கவுத்துறக்கூடாது, இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி படுக்க போட்டு அவங்க ஏற்றிடக்கூடாது, அதனால் வந்து ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு 4 கார் உங்களுக்கு வந்து 4 சைடுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏரோ மார்க் வந்து அப்பியாரை வச்சு மிஷின் வந்து இந்த பொசிஷனில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து இண்டிகேஷன் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ணிடுவோம். ஸோ இது எங்களுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் யாராவது எங்களுக்கு கொரியர் அனுப்பணும் அப்படின்னாலுமே, சேஃபாக அனுப்பினாலுமே இந்த மாதிரி ப்ரொசீஜர் அனுப்புனீங்கன்னா உங்கள் மிஷின் வந்து சேஃபாக வந்து லேண்ட் ஆகிடும். ஸோ அதுக்குமே இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், அவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து ரொம்ப நாளாக நம்மள்ட்ட ஃபாலோ பண்ணி மிஷின் வைப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார். ஓகே, இதே மாதிரி தொடர்ந்து காப்பீட்டு சேனலில் இணைந்திருங்கள். நன்றி.